लेटेस्ट अपडेट्स के लिए अल्ट्रा चैनल्स को सब्सक्राइब करें और बेल आइकन को प्रेस करें। கோயில் நகை காணாம போச்சுன்னா புகார் பண்ண வேண்டிய பூசாரியே நானு. புகார் வந்தா அந்த கலவை கண்டுபிடிக்க வேண்டிய தலையாரியே நானு. அதுக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டிய ஊர் தலைவர் நான்டா. நம்ம மூணு பேருமே கூட்டா சேர்ந்து திரடி இருக்கோம். இது ஊர் பயல்களுக்கு தெரிய போகுது. சரி சரி, நேரத்தை வீணாக்காம சீக்கிரம் பெட்டிய குழியில இருக்கு. சொல்றத நல்லா கேட்டுங்க. அம்பா நகை காணாம போச்சுன்ற பரபரப்பு ஊருக்குள்ள அடங்கினதுக்கு அப்புறம் நாம மூணு பேரும் வரோம், இந்த நகையை பங்கு போட்டுக்கிறோம். Thank you.
ஒருவேளை பூமாதேவியா இருந்த தாயும் தண்ணீரும் மூணு தடவை மன்னிக்கிறது தர்மம். நான் 100 தடவை மன்னிச்சிட்டேன், அப்படியும் இந்த ஊர் தெரிந்தல. இனி இந்த ஊர்ல இருக்கக்கூடாது. வெளியூர், அந்த ஊரு பிடிக்காம அங்கிருந்து வந்துட்டேன். அம்மா, உங்களை பார்த்தா பாவமா இருக்கு, இந்த கூலை குடிங்க. இப்படி நான் வயிறு நிறைய கூழ் குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அம்மா, நான் மகிடி வாசிக்கிறேன், கேக்குறீங்களா? இப்பதான் என் மனசு சாந்தி அடைஞ்சிருக்கு. உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, தரேன். எனக்கும் அண்ணனுக்கும் அப்பா அம்மா இல்ல, உன்னாத்தான் கூப்பிடவா? கூப்பிடுமா. எனக்கு 1000 பேர் இருந்தாலும் எனக்கு பிடிச்ச பேர் ஆத்தாதான். ஆத்தா, நீ இங்கேயே இருக்கணும், இந்த ஊரை விட்டு போகவே கூடாது. இருக்கேன்பா, உங்க ஆசைப்படியே நான் இந்த ஊர்லயே நிரந்தரமா இருக்கேன். எனக்கு மேல பாசம் போட்டியாடா. ஆயும் அப்பனும் கொடுத்த இந்த சொந்தம், கடவுள் கொடுத்த அந்த சொந்தம், ரெண்டு பேரும் கண்ணுக்கு கண்ணா இருக்கும் போது எனக்கு வேற என்னென்ன குறைச்சல்? சரிம்மா, போய் பொழப்ப பாக்குறேன். நானும் மாணிக்கம் இப்ப சந்தைக்கு போனோம்னா ஏதாச்சும் வித்த காட்டி நாலு காசு சம்பாரிச்சு வந்துருவோம். இதே மாதிரி நடந்து சேரு, பொழப்பு விளங்கும். சக்தி உள்ள அந்த பொண்ணு இப்ப எங்க இருக்க? அதோ ஒரு கூழ் கொண்டு வந்திருக்கேன், தொட்டுக்கிறதுக்கு காரசாரமா கருவாடும் இருக்கு. வந்து ஒரு கட்டு கட்டு. என்ன ஆத்தா, நான் வாங்குறேன், நீ என்னமோ புடிச்சு வச்ச கொழுக்கட்டு மாதிரி சும்மா உட்கார்ந்துருக்க. எழுந்துருச்சு வா. வரமாட்டல்ல? அப்ப நான் இனிமே உங்ககிட்ட பேச மாட்டேன்.
காளியா? பேருதான் காளியாத்தா, ஆனா மனசுல பூவாத்தா. இந்த சாப்பிடு. நீ சாப்பிட்டியா? எனக்கு என்னமா, காலையில இருந்து கொலப்பட்டினியா கிடக்குறது நீதான். நீ சாப்பிடு. இல்ல நீ சாப்பிடு. நீதான் சாப்பிடணும். நீதான் சாப்பிடணும். சரி ஒண்ணு செய்வோம், உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம், பூவா தலையா போட்டு பாப்போம். பூ விழுந்தா பூவாடக்காரி உனக்கு, தலை விழுந்தா எனக்கு. சரியா? பூவும் இல்லாம தலையும் இல்லாம நடுவுல நிக்குது, அது எப்படி? நீ ஏதோ மந்திரம் பண்ணிட்ட மாயக்காரி. புரியல வேற. நீந்து பக்கத்தில்
என்னடா சாமி பத்தி பேசும்போது ஆசாமி நிக்கிறான்னு பாக்குறீங்களா? இந்த ஊருக்கு நான் தான் சாமி. எல்லை ஐயா, நாங்க எங்க ஊரை எடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நீங்க தான் எங்களை எப்படியாவது காப்பாத்தணும். காப்பாத்தணுமா? காப்பாத்துறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. வச்சுக்க வச்சுக்க. காப்பாத்துற சாமிக்கு காணிக்கை கொடுப்பீங்கல்ல? ஆமாங்க. எனக்கு என்ன கொடுப்பீங்க? ஏதோ எங்களால முடிஞ்சதை தர்றேங்க. என்னங்க சொல்றீங்க? கொய்யா பொண்டாட்டி கேக்குறேன். அவன் எதுக்கு? அவன் வேணாம் எனக்கு, எனக்கு நீதான் வேணும். ஆனாலும் தம்பி சந்தோஷமா ரேப் பண்ண நினைக்கிற ஒரே அக்கா நீ தான். இந்த கைக்கு வந்தது கிணத்தோட போச்சு. சரி விட்டுடா, நம்ம ஆடுங்களை வச்சு ரெண்டு புடத்தையும் கிளியர் பண்ணிடுவோம். அதெல்லாம் நீ பாத்துக்க. ஆமா, நான் ரேப் பண்றதுக்கு இங்க வந்தேன். நீ எதுக்கு வந்த? ஒரு பெரிய ஒரு முக்கியமா உன பாக்கணும்னு வந்திருக்கிறாரு, அதனாலதான் உன்ன கூட்டிட்டு போக வந்தேன். வழக்கமா என்ன பாக்குறதுக்கு பொண்ணுங்க தான் வரும். இவ யாரு? என்ன ஓல்ட் மேன், கெட்டப்லாம் டிஃபரெண்டா இருக்கு. என்ன விஷயம்? ஏதாவது டொனேஷனா? முதல்ல உள்ள போய் தலைமுடிக்கிட்டு வாங்க. எதுக்கு? இப்பதான கொலை பண்ணிட்டு வரீங்க. நாங்க கொலை செஞ்சது உனக்கு எப்படி தெரியும்? தெரியும், முக்காலமும் தெரியும். நான் கத்து வச்சுட்டு ஜோசியத்தை வச்சு கருவறையில இருந்து கலரை வரைக்கும் எல்லாத்தையுமே சொல்லிடுவேன். உன் ஜனன ஜாதகம் என் கையில கிடைச்சது பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டு, அதான் உன்னை பார்த்து எச்சரிக்கை பண்ணிட்டு போலான்னு வந்து. எச்சரிக்கையா எனக்கா? அப்படி என்ன நடக்க போகுது? உன் உயிருக்கே ஆபத்து வரப்போகுது. பௌர்ணமி திதி, பரணி நட்சத்திரத்துல பிறந்த பராசக்தி அருள் பெற்ற ஒரு பொண்ணால உனக்கு மரணம். ஒரு பொண்ணால எனக்கு மரணமா? என்னால பொண்ணுங்களுக்கு தான் மரணம். அதனாலதான் உனக்கு இந்த சாபம். நான் சொல்றது சர்வ நிச்சயம். ஏ நீ என்ன சும்மா இருட? அவர் பார்த்தா பெரிய ஜோசியர் மாதிரி இருக்கு. அவர் சொல்றது பலிக்கும் போல இருக்கு. என்னங்க எந்த பொண்ணால? மீனா, ஊர் தேவிபுரம். குரு, குரு, வாங்க. எப்ப வந்தீங்க? உட்காருங்க.
தரையிலையா? எனக்கு படி அளக்கிற வள்ளல் உங்களை தரையில உட்கார விடுவேன் அஜி. வெயிட். என்ன விஷயமா வந்தீங்க ஜி? குரு, என் உயிருக்கு ஆபத்து. எவன் சொன்ன? ஒரு பெரிய ஜோசியக்காரன், அதுவும் கேவலம் ஒரு பொண்ணால என் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டான். இந்த ரிப்பனை வச்சு அவளை க்ளோஸ் பண்ணிடுறேன். என்ன குரு, எல்லாரும் ரீல் விடுவாங்க, நீ ரிப்பன் விடுறியா? உங்க கூட யாராவது வந்திருக்காங்களா ஜி? ஐயா, இவன் தான் முனிய. இந்த ரிப்பன் அனுப்பிச்சாலே போதும், உங்க எதிரி அந்த பொண்ணு. தங்கச்சி, என் தங்கச்சி, தங்கமான தங்கச்சி, இந்த அண்ணன் சொல்லும் சொல்ல கேளு, செல்ல கண்ணு மீனாச்சி, தன்னானே நீங்க என் வேட்டி அவுத்து புடிச்சு புடிச்சா கட் பண்ணி 800 ரிப்பன் தயார் பண்ணி என் தங்கச்சியில கொண்டு கொடுப்பேன். ஒரு ரிப்பன் அவன் தாடியில முடிச்சு இருப்பா. என்ன, ரெண்டு ரிப்பன் வாங்கினா ஒரு ரிப்பன் இனா? என்னமா இது வியாபாரம்? குடு 3 ரிப்பன். எங்க பாக்கெட்ட காணா? இங்க வச்சிடலாமா? குடு. ஆக்யா பரட்டா, கை குடு. என்ன பசி? என்னமா என்ன ஆத்தாவை பார்த்தும் பாக்காத மாதிரி போற?
ஆட்டாவை எப்போனாலும் பாத்துக்கலாமா, கூத்து அடிக்கடி பாக்க முடியுமா, வருஷத்துக்குள்ள வரதுங்கிற பிரேமாமா நல்லாச்சு. என்னண்ணே வெள்ளிக்கிழமை அதுவுமா ஆத்தாவை பாக்காம போனா எப்படின்னு. சரி சரி நீ இங்கே இரு, நான் போய் பாத்துட்டு வரேன். இந்த அண்ணன் நில்லுங்கிறல்ல. உன் கூட வர்றது உன் தங்கச்சி நினைச்சியா? நீ உருமாறி வந்தா இந்த கருமாறிக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? காத்தா இருந்து காவல் காக்கிறவடானா? இந்த வேப்பில காரிக்கிட்டே உன் வித்தைய காட்டுறியா? அது பலிக்குமா? என் பிள்ளைய பலி கொடுக்க ஏன் எல்லைக்குள்ளே வந்துட்டியா? இது சக்தி பூமிடா. இந்த காளியாத்தா கால் படுற ஒவ்வொரு இடமும் சூலமா பூத்து நிக்கிற சூக்ஷம பூமிடா. பாருடாங்க
என்னன்னு அதுக்குள்ள வந்துட்டீங்க?
ஆத்தாவுக்கு மாலை கட்டின பூ பறிக்கணும்ல. உனக்காக தாமா காத்துட்டு இருந்தேன். யாரோ கண்ணாயிரமா வந்து பூலா பறிச்சுட்டு போயிட்டாரு. என்ன நான் எவ்வளவு சொன்னமா, வழக்கமா மீனாதான் வந்து பூ பறிக்கணும். அவருக்கு ஏதோ வேண்டதுலாம் எல்லாத்தையும் பறிச்சுட்டு போயிட்டு. நீங்க நான் பக்கத்து வீட்டு மீனா? ஆமா. உங்களுக்கு கண்ணு தெரியாத போல இருக்கு. நான் நிக்கிறது எப்படி கண்டுபிடிச்சீங்க? அது பூ வாசனையை வச்சதாமா. புத்திசாலி. இந்த கோலம் கூட ரொம்ப அழகா போட்டிருக்கீங்க. ஐயோ, அது நான் போட்ட கோலம் இல்ல, எங்க அண்ணன் போட்டது. ஆம்பளைங்க கூடவா கோலம் போடுவாங்க? எனக்காக எங்க அண்ணன் எது வேணாலும் செய்வாரு. எனக்கு தாய், தகப்பன், கடவுள் எல்லாமே எங்க அண்ணன் தான். உங்க அண்ணனை பார்க்காமலேயே அவர் மேல ஒரு மரியாதை வந்துருச்சு. அவர் பேர் என்ன? கண்ணில்லாத இந்த தங்கச்சிக்கு அண்ணன் பேரு கண்ணாயிரம். பொருத்தமா இருக்குல்ல? அம்மனே, நான் அப்புறமா சாப்பிடுறேன், நீ முதல்ல சாப்பிடு. அண்ணா சாப்பிடுமா? இந்தாங்க என்ன வெத்த அம்மா, சாப்பிடுங்க. என்னம்மா மெல்ல சாப்பிடுமா? இங்க சின்ன பிள்ளை மாதிரியே சாப்பிடுங்க. ஒண்ணு இல்லண்ண, என்ன நீ நடப்ப? இப்ப யாரோ ஒருத்தவங்க புதுசா நினைக்கிறாங்க சொல்றியம்மா. மன்னிச்சிருந்தே, தெரியாம சொல்லிட்டேன். பரவாயில்லம்மா, பரவாயில்ல. அம்மா அண்ணன் பெருமைக்கு சொல்லலம்மா, நம்மளை விட ஒரு நல்ல அண்ணன் தான் இந்த ஊர் உலகத்துல இருக்க முடியாதுமா. அப்படி சொல்ல முடியாதுண்ணே. நம்மளை விட நல்ல அண்ணன் தங்கச்சி இந்த ஊர்ல கூட இருப்பாங்க. இருக்கலாமா, என்னை விட ஒரு நல்ல அண்ணன் இருக்கலாம். ஆனா உன்ன மாதிரி ஒரு நல்ல தங்கச்சி இருக்கவே முடியாதுமா, இருக்கவே முடியாது. நடந்து போற வழியில முள்ளு கொண்டு வச்சிருக்கிய. புரியுது, அண்ணனுக்கு தெரியாம இவர் மேல ஆசைப்படுறது உனக்கு பிடிக்கல. என்ன பண்றது, அண்ணனுக்கு தெரியாமதான் காதலிக்க முடியும். ஆனா அண்ணனுக்கு தெரிஞ்சுதான் என் கல்யாணம் நடக்கும். போதுமா? Thank you.
என்ன மாணிக்கம், எங்கடா போன, என்னடா நடந்துச்சு, வாயெல்லாம் ஒரே ரத்தமா இருக்கடா. ஏமா இவன் என்ன கேட்டாலும் புசு புசுன்னு ஒன்னே பாக்குறானே, இவனுக்கு எப்படி அடிபடுச்சுன்னு உனக்கு தெரியுமாமா? எனக்கு ஒண்ணும் தெரியாதுமே. தெரியாதா? ஐயோ வாயில ஏதோ முன்னோ கம்பிய குத்தி எடுத்த மாதிரி தெரியுதுமா. டேய் மாணிக்கம், எனக்கு தெரிஞ்ச வைத்தியம் இந்த மஞ்சப்பத்து ஒண்ணுதான்டா. உன்னை கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் போகணும்னு வச்சுக்க, டாக்டர் வேட்டியை போட்டு ஜம்ப் பண்ணி ஓடி போயிருவாரு, அப்புறம் அவரை தேடி பிடிக்கலாம். இப்போதைக்கு இதை போட்டுக்க. இதுக்குதான் சொல்றது தனியா வெளியே போவாரா, கள்ளப்புறாந்து கீரி பிள்ளை எல்லாம் தெரியுதுன்னு. டிராமா முடியலையே, இன்டர்வெல்லே கிளம்பிட்டு எங்க? இத பாரு, நீ காசு கொடுத்த, குருட்டு தங்கச்சியா நடிக்க வந்த, ஆனா இப்படி எல்லாம் வேஷம் போடுறதுக்கு இப்பே மனசாட்சி உறுத்துது. சென்டிமென்ட் டயலாக் எல்லாம் என்கிட்ட ஒர்க் அவுட் ஆகுதுமா? ஆமா நீ நல்லா தானே இருந்த, உனக்கு என்னாச்சு? பாவம் மீனா, அப்பாவி பொண்ணு, அவ வாழ்க்கைய நீ கெடுக்கிறதுக்கு நான் துணையா இருக்கிறது தப்புன்னு தோணுது. தயவு செஞ்சு என்ன விட்டுடு, நான் ஊருக்கு போயிடுறேன். ஆசைப்படாத பொண்ணும் அதை நிறைவேற்றாதானோ இருக்கவே கூடாது. எனக்கு எப்பவுமே போனஸ் கொடுத்துதான் பழக்கம். நீ இந்த ஊரை விட்டு தானே போன ஆசைப்படுறேன், நான் உன்னை இந்த உலகத்தை விட்டே அனுப்புறேன். கண்ணுக்கு கண்ணா வளர்த்தா கண்ணாயிரம் எவனா ஒருத்தான் அந்த பொண்ணை கெடுத்துட்டான். பாவம் துக்கம் ஆகாம தூக்கல தொங்கிருச்சு. என்னமா சொல்ற? அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு. எது கல்யாணமா? ஏமா முடிவே பண்ணிட்டியா? சரிமா மீனாச்சி, ஏமா நீ கேட்டு அண்ணன் ஏதாச்சும் இல்லேன்னு சொல்லிருக்கனா? உன் சந்தோஷம் தாமா என் சந்தோஷம். நீ நல்லா இருந்தா உனக்கு அந்த கண்ணா இருந்தா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். விடு, அண்ணன் இருக்கும்போது ஏன் கவலைப்படுற? ஒண்ணு கண்ணாயிரம், கண்ணாயிரம் இது வரைக்கும் நான் உங்கள்கிட்ட பேசணும் கூட கிடையாது, ஆனா உங்களை பத்தி இந்த ஊர் பேசி கேள்விப்பட்டிருக்கேன். எவ்வளவு பாசமா வளர்த்தீங்க தங்கச்சிய, தற்கொலை பண்ணிக்கிட்டு அளவு. இனிமேல் தான் நீ ரொம்ப தைரியமா இருக்கணும். முடியலைங்க, எனக்கு நேர்ந்த ஒரே சொந்தம் அவளும் போயிட்டு, இனிமே நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? ஐயோ அப்படியெல்லாம் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. இந்த மாதிரி நேரத்துல நான் சொல்லக்கூடாது. இருந்தாலும் என் மனசுல உள்ளத சொல்றேன் உங்ககிட்ட. இதுவரைக்கும் உங்க தங்கச்சிக்காக நீங்க வாழ்ந்தீங்க, இனிமேல என் தங்கச்சிக்காக நீங்க வாழணும். ஐயோ என்ன நீங்க, நான் எனக்கு அதுக்கான தகுதி? என் தங்கச்சி உங்க மேல உசுரியே வச்சிருக்கா, அவளை கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கும் துணையா இருக்கும், எனக்கும் சந்தோஷமா இருக்கும். சரின்னு சொல்லுங்க. ஏதோங்க, ஒரு அண்ணனோட உணர்வு ஒரு அண்ணனுக்கு தான் தெரியும், அதுக்காக சம்மதிக்கிறேன். அதான் இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நான் உடனே போய் ஆத்தாட்ட சொல்லி தந்துடுறேன். இருங்க. என்ன ஆத்தானா? எது ஆத்தாவா தெரியாதா? ஆத்தாவா அவதாங்க என்ன பத்து அம்மா, ராஜகாளி அம்மே.
அவட்ட சொல்லாம இது வரைக்கும் நான் எந்த விஷயமும் செஞ்சதில்ல. அவட்ட போய் இந்த விஷயத்த சொல்லி அவளை கல்யாணத்துக்கு கூப்பிடணும்ல. அட என்னங்க நீங்க? என்ன 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 என்ன? அதாவது உங்க தங்கச்சி கல்யாணம் நடக்க போறது வெளியூர்ல. சரி, அதுக்காக ஆத்தா ஊரை விட்டு வந்துட்டா. அப்புறம் இந்த ஊர் யாருக்கா பாத்து வா? இது இந்த மரமண்டிக்கு ஏறலையே. சரியா சொன்னீங்க. இங்க பாருங்க, ஏற்கனவே ஆத்தா ஒரு ஊரை விட்டு வந்தவதான், திருப்பி இங்க இருந்து போயிட்டா இந்த ஊரை யார் காப்பாத்துறது? நல்ல நேரத்துல நாவப்படுத்தினீங்க சாமி. இப்ப ஆத்தா கல்யாணத்துக்கு வரப்படாது, அவ்வளவுதானே? ஆமா, அதை நான் பாத்துக்க. நீங்க கவலை போறீங்க. ஆத்தா ஆத்தா என்ன ஆத்தா இங்க தருவீங்க? ஆடா அதான் எங்க இருப்பாங்க நீங்க வேற. ஆத்தா பராசக்தி, ஆத்தா ஆத்தா ஒரு முக்கியமான விஷயம், என் தங்கச்சிக்கு கல்யாணம். ஏன்னா எனக்கு என் தங்கச்சி முக்கியம், என் தங்கச்சிக்கு கண்ணாயிர முக்கியம். அதனாலதான் உன்னை கேட்காம நானே முடிவு பண்ணிட்டு போ. அப்புறம் இன்னொரு விஷயம்தான், பந்தல இருந்து பந்தி வரைக்கும் நானே நின்று பார்க்க போறேன். கல்யாணத்துக்கு நீ வர வேணாம். நான் வேண்டானாலும் நீ வந்துருவ. நீ வராம இருக்கிறதுக்கு நான் ஒரு வழி பண்ண போறேன் பா. ஏன்னா நீ பாட்டுக்கு வந்துட்டா அந்த ஊரை யாரு காப்பாத்துறது? என்னத்த நான் சொல்றது? சொல்லாம நீ இந்த போட்ட தாண்டி வரக்கூடாது. இது என் மேல சத்தியம். அடடா பாத்தியா, அவசரத்துல உன் கணக்க கூட காட்டாம போயிட்டு இருக்கேன். ஆமா, பெரிய பொல்லாத சொத்து கணக்கு, சொத்த கணக்கு வந்து மொத்தமா வண்டி வேற ரெடியா இருக்கு, சீக்கிரம் வாமா. இந்த பொம்பளை புள்ளையே பிடிச்சான். என் தங்கச்சி அப்பா அது மகாலட்சுமி மாதிரி இருக்க. கல்யாணத்துக்கு போகும்போது மாணிக்கம் இப்படி பண்றானே? நீ ஒண்ணு கவலைப்படாதமா, இவனை உள்ள வச்சு பூட்டிட்டு கல்யாணத்தை போய் முடிச்சு வந்துருவான். வந்தவன முத வேலை இவனை கூட்டிட்டு போய் வைத்தியத்தை காட்டுறதான். இவன் அட்டகாசம் வர வர ரொம்ப ஓவரா போச்சு. கொஞ்சம் மனசுல நீ என்னடா நினைச்சிருக்க? பெரிய கும்பேரி முக்கியப்போ. கொஞ்ச நேரம் பொட்டிப்பான் பாரு, அப்பதான் உனக்கெல்லாம் புத்தி வரும். தங்கச்சி, கல்யாணம் முடிஞ்சவனதான் அவனுக்கு விடுதலை சாப்பாடு. அது வரைக்கும் இவன் பட்டினி தான். என்ன கேட்காம அவனை ஓபன் பண்ணாத, பா போலாம். நான் தான் எல்லாமே, நீங்க எங்க கூட இருந்தா எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால நீங்க
தள்ளி நெல். என் தங்கச்சி அறியாத இன்னும் பத்தே மாசத்துல புள்ள வச்சு போறா, அவ ஒன்னும் அறியாதவளா. இது பாரு, எனக்கு எத்தனை ஜமீன்ல வேலை கிடைச்சிருக்கு, நாங்க ரெண்டு பேரும் அங்க போக போறோம். அந்த மாதிரி பெரிய இடத்துக்கெல்லாம் உன்ன மாதிரி பஞ்ச பரதேசி வரக்கூடாது. மீறி வந்தா அது எனக்கு ரொம்ப அசிங்கம். ஏறு ஜீவாகனி கவசியாக பூர்த்தியாகும்.
குரு என்ன பாக்கணும்னு சொன்னியாமே. ஜீவாகணி கவசியாகம் பண்ண போறேன்னு சொன்னேன், அது முடியற நாள் வந்துருச்சு. இன்னும் ஒரே ஒரு பலி கொடுத்தா யாகம் முடிச்சிடும். முடிச்சிட வேண்டியதானே, பலி கொடுக்கறதுக்கு என்ன வேணும்? ஆடா மாடா ஒரு பண்ணைய அனுப்பி வைக்கிறேன். இதுக்கு மனித பலிதான் கொடுக்கணும், அதுவும் உன் மனைவியையே. என்ன குரு, தீர்த்து கட்டுறதுக்கு தானே அவளுக்கு தாலியை கட்டியிருக்கேன். அவளை நான் கொண்டா என்ன, நீ கொண்டா என்ன, சரி எப்ப பலி பூஜை வச்சுக்கலாம்? ஆயுத பூஜைக்கு மறுநாள் தான் பலி பூஜை. அன்னைக்கு பலி கொடுத்தா தான் காரியம் சித்தி ஆகும்னு பட்டயத்துல எழுதியிருக்கு. ஆயுத பூஜை, ஆயுத பூஜைக்குன்னு ஒரு மாசம் இருக்கேன், அது வரைக்கும் அந்த மீன உயிரோடு இருக்கணுமா? அன்னைக்கு மீனவ கொண்டாத்தான் அந்த தெய்வத்தையே எதிர்க்கிற சக்தி எனக்கு கிடைக்கும். அது வரைக்கும் நீ பொறுமையா இருக்கணும். ஓகே குரு, உன் பேச்சுக்கு மறு பேச்சு கிடையாது. ஆக மீனா உயிரோடு இருக்க போற கடைசி நாள் விஜயதசமி. என்ன இதுக்குள்ள உங்க அண்ணன் மூச்சு இருக்க? உங்க அண்ணன் மூச்சு இன்னையோட போச்சு. மாணிக்கம், கல்யாணம் ஆகி தங்கச்சி எப்படி எல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா இப்ப தங்கச்சி எப்படி இருக்கான்னு கூட தெரியடா. இன்னைக்கு என்னாலும் சரிடா, நான் போய் தங்கச்சி பாட்டு வர போறேன். ஆனா உன்னை கூட்டி போக முடியாதப்பா, மாப்பிள்ளைக்கு உன்னை பார்த்தாவே பிடிக்காது. ஏற்கனவே நான் வாங்கின திட்டு பார்த்தாதா, நீ வேற வாங்கணுமாடா. கோச்சுக்கிறாரா மாணிக்கம், நான் போய் தங்கச்சியை பாட்டு வர வரைக்கும் நீ இங்கேயே இருக்கணும். ஹலோ, அமெரிக்கால இருந்தா அத்தே, நல்லா இருக்கீங்களா? ஐயோ, அதுக்கு நாங்க குடுத்து வச்சிருக்கணுமே, எப்போ எப்போன்னு காத்திக்கிட்டு இருக்கிறோம். சீக்கிரமா அனுப்பிச்சு வைங்க. ஆ சரி, வச்சுட்டுமா தம்பி? தம்பி, ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன் இப்படி லவுட் ஸ்பீக்கர் மாதிரி கத்துற? அமைக்கு வாசிக்க தெரியாதா? அமைக்கு வாசிக்கிறதுக்கு இது என்ன அல்ப சொல்ப விஷயமா என்ன? அமெரிக்கால இருந்து நம்ம அத்தை பொண்ணு காயத்ரி வர போறா. காயத்ரியா? எப்போ? அடுத்த வாரம். குழந்தையா போறவ, குமரியா வர போற. தம்பி, எப்படியாவது அவளை வளைச்சு போட்டா நம்ம வசதி எங்கேயோ போயிடும். ஆமா, இப்ப நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறதுல பாதி சொத்து அவளை தானே. அவளே எனக்கு சொந்தமாக்கிட்டா, எல்லா சொத்தும் எனக்கு தான் சொந்தமாக்கிக்கிறேன். நல்ல விஷயம் பேசும்போது வந்துருவாள. ஆமா தம்பி, காயத்ரி கிட்ட இவளை பத்தி என்ன சொல்ல போற? நம்ம நாட்டு ஜனாதிபதி நம்ம வீட்டுல தங்கி இருக்காருன்னு சொல்லுவேன். என்ன நீ சில்ற மேட்ரு, இவ நம்ம வீட்டு வேலைக்காரி. நான் தான் வீட்டுக்காரின்னு இவ அவகிட்ட உளறிட்டா? முதல்ல பேசணும், அப்புறம் தானே உளறது. பேசாம பண்ணிடுவோம். ஏய், இன்னிலிருந்து உன் கேரக்டர் சேஞ்ச் ஆகுது. நீ ஊமை, யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. பேசாம எப்படிங்க? பேசாம எப்படியா? அப்படிதான், அதையும் மீறி பேசணும்னு ஆசைப்பட்ட உங்க அண்ணன் உயிரோட இருக்க மாட்டான். எங்க நான் சொன்ன சொல்லு பாக்கலாம். ஐயோ, அப்படியே கேரக்டரோட உண்டிட்டே. குட் குட், கீப் இட் அப். என்ன இந்த வெட்டு வெட்டுது? மழை வர்ற மாதிரில இருக்கு, எங்க போய் ஒதுங்கிறது? அங்க போந்துடா. நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போனது என்ன, நீ செஞ்சது என்ன? தேவிபுரம் மீனாவ தந்திரமா உனக்கு கட்டி வச்சது எதுக்கு? அவ கூட குடும்பம் நடத்துறதுக்கா இல்ல கொலை செய்யறதுக்கு? மறந்துட்டியா? மறக்கல, மயங்கிட்டான். அவ அழகுல மயங்கி கொலை பண்றதுக்கு பதிலா கொஞ்சிக்கிட்டு இருக்கான். இது என்ன மாட்டு கொட்டையா மர்ம கொட்டையா? இந்த நாத்த நாடு தாலியும் கட்டிட்ட, சாந்தி முகூர்த்தத்தையும் முடிச்சுட்ட, அப்புறம் என்னடா? காயத்ரி இருக்கிறாளே, மீனா விட அழகி, பணக்காரி, அமெரிக்கால இருந்து வரப்போற, அவளை கட்டிக்க, இவளை வெட்டிக்க. மீனாவ எப்ப தீர்த்து கட்டணும் எனக்கு தெரியும், நானே தீர்த்து கட்டிடுறேன். கவலைப்படாத, என் தங்கச்சிய கொல்றதுக்கான அவனுக்கு கட்டி வச்சு. ஐயோ, இது கொலகார குற்றம்னு தெரியாம போச்சு. தெரியாது இல்ல, இப்ப தெரிஞ்சுக்க, உங்ககிட்ட ஆரம்பிக்கிறேன். இப்பயே போய் ஊருக்காரங்களை பூரா கூட்டி வந்து உங்க எல்லாருக்கும் ஒரு முடிவு கட்டதான். நீ போனாதானேடா தேர பாவிலா, என் தங்கச்சியை காப்பாத்தாம அங்கிருந்து போக மாட்டேன்டா. என் தங்கச்சியை கூட அனுப்பி வச்சிருக்கா,
ஒண்ணுமே தெரியாத அப்பாவி பிள்ளைய தகிச்சு போட்டுக்கிட்டு அத்தனை
வந்து நிக்கிற? இப்ப பூவாத்தான் தான் சொல்லுவீங்க, போக போக காளியாத்தான் சொல்லு. ஐயோ, காளின்னு சொல்லி கண்ணுருட்டாதே, பார்த்தாலே பத்திக்கும் போல இருக்கு. ஹாய் காயத்ரி, ஹவ் ஆர் யூ? என்னம்மா அப்படி பாக்குற? என் தம்பி சீம தோரை, இந்த சீமக்கே தோரை. அப்படின்னா ஃபாரின்ல இருந்து வந்திருக்கா, அவகிட்ட போய் சீமத்துற ஊமத்துற சொன்னா அவளுக்கு புரியுமா? புரியுற மாதிரி சொல்லணும். அதாவது காயத்ரி, இந்த வில்லேஜ்ல ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்கு, ஆனா ஒரே ஒரு ஹீரோ தான், அது நான் தான். மகிஷாசுர மாதிரியா? காயத்ரி குடும்பத்துக்கு பொட்டி மேல ஆசை போகலையா? எங்க குடும்பத்து பொட்டி மேட்டர்ல உனக்கு எப்படி தெரியும்? அப்பா கிட்ட அத்தை கோச்சுக்கிட்டு தானே அமெரிக்கா போய் செட்டில் ஆனாங்க. நம்ம கதை காயத்ரி தெரியாத என்ன? இரு இரு, அமெரிக்கால இருந்து என்ன கொண்டு பாத்து பாத்து, பயிரமா இருக்க போது. ஏய் காயத்ரி, அமெரிக்கால என்ன ஏதாவது ஆசிரமத்துல இருந்தியா? விபூதி குங்குமம் ஒரே சாமியார் சமாச்சாரமா இருக்கு. என்னது இது? எலுமிச்சம்பளம் ஊருகா போடுறதுக்கா? இல்ல, சில பைத்தியங்களை தெளிய வைக்கிறதுக்கா. எல்லாரும் என்ன தேடி வருவாங்க, நான் உன்னை தேடி வந்திருக்கேன். சௌக்கியமா? என்கிட்டயே ஊமை நாடகமா? கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் நீ பேசுவ. பேச வைக்கிறேன். ஊர்ல இருந்து என்ன வாங்கிட்டு வந்தேன்னு எல்லாரும் என்ன கேட்டாங்க, ஆனா யாருக்கும் எதுவும் கொண்டு வரல, உனக்கு மட்டும் ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். என்ன தெரியுமா? இப்படி இருக்கிறது வெறும் காத்து இல்ல, உன் மேல உயிரையே வச்சிட்டு இருந்த ஒருத்தரோட உயிர் மூச்சு. இதுக்குள்ள இருக்கிறது வெறும் காத்து இல்ல, என் அண்ணனோட மூச்சு. இத நான் பத்திரமா வச்சுக்க போறேன். வந்த நேரம் நல்ல நேரம், உனக்கு எல்லாமே கை கூடி வர காலம் வந்தாச்சு. தங்கச்சி
என்ன பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போற? பயமா? கூழ் கொண்டு வந்திருக்க? தொட்டுக்க காரசாரமா? கருவாடு இல்லையா? என்ன இங்கயோ கேட்ட மாதிரி இருக்கா? பேச மாட்டியா? உன்ன ஊம வேஷம் போடுன்னு யாராவது சொல்லிருக்காங்களா? அப்ப பேசு. நீ பேசலனா நானும் பேச மாட்டேன். சரி, நான் பேசுறேன், நீங்க சாப்பிடுங்க. எனக்கு என்ன இப்போ? காலையில இருந்து கொலை பட்டினியா இருக்கிறது. நீதான் சாப்பிடணும். இல்ல, நீங்கதான் சாப்பிடணும். இல்ல, நீதான் சாப்பிடணும். நீங்கதான் சாப்பிடணும். நீதான் சாப்பிடணும். நீங்கதான் சாப்பிடணும். சரி, உனக்கும் வேணாம், எனக்கும் வேணாம். பூவை தலையா போட்டு பாக்கலாமா? பூ விழுந்தா பூவாட கறி எனக்கு, தலை விழுந்தா உனக்கு. தலையும் இல்லாம பூவும் இல்லாம நடுவுல நிக்குது. நீ ஏதோ மந்திரம் பண்ணிட்ட மாயக்காரி. பூவும் இல்லாம தலையும் இல்லாம நடுவுல நிக்குது, அது எப்படி? நீ ஏதோ மந்திரம் பண்ணிட்ட மாயக்காரி. நீங்க நீ யாரு? இது வர
வச்சுட்டு எங்கடி போற? அம்மனுக்கு பாலாபிஷேகம் பண்ண போறேன். எங்கடி இருக்க அம்மன்? இந்த ஊருக்கே கடவுள் என் தம்பிதான். பாலாபிஷேகமா பாலாபிஷேகம்? மனுஷங்களே இல்லாத இந்த வீட்டுல இப்ப தெய்வமே வந்துருச்சு. நீங்க வேறம்மா, தெய்வம் எப்படிமா வரு? இவங்க அப்ப செஞ்ச பாவத்தால ஆத்தா ஊருட்டே போயிட்டான். உங்க குரு செஞ்ச அக்கிரமத்துல இந்த கோயில் பாலடைஞ்சு போச்சு. இப்ப அந்த கோயில் பூட்டியா இருக்குமா? கோயில் பூட்டி இருக்கா? ஆமா, இந்த ஊர்ல கோயில் எங்க இருக்கு? ஊர் எல்லையில் இருக்குமா? பழி வாங்குற அளவுக்கு இங்க அப்படி என்னமா தப்பு நடந்துச்சு? இங்க நடக்கிறது எல்லாமே தப்பு தான். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே தப்பானவங்க தான். ஆத்தா, என் புருஷன் வீட்டுல என்ன கொடுமைப்படுத்துறது உண்மைதான். ஆனா அதுக்காக நீ வந்து பழி வாங்குற அளவுக்கு அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லையே. பொடி பைத்தியக்காரி, நீ எனக்கு புத்தி சொல்றியா? உன் கல்யாணம் நான் ஆசீர்வாதம் பண்ணி நடந்ததில்ல. நீயா ஆசைப்பட்டு பண்ணிக்கிட்டது?
அதில் நல்லதும் கெட்டதும் உன்னோட. நான் பழைய கடனை தீர்த்துட்டு போக வந்திருக்கேன். வட்டியும் முதலும் கொடுக்காம போக மாட்டேன். தப்பு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் சரி தண்டிக்காம விட மாட்டேன். அதுவும் புருஷனா இருந்தாலும் சரி. பாலாபிஷேகம் பண்ணி என்ன பைத்தியமாக்கின இல்ல, பெட்ரோல் அபிஷேகம் பண்ணி உன்னை தீர்த்து கட்டுடுற பாரு. ஐயோ அம்மா, தலைவலி தாங்கலையே, தலையை கழுத்து தனியா வச்சிடலாம் போல இருக்கேன். ஐயோ அடிய மீனா, வாடி சீக்கிரமா வாடி. ஐயோ வர்றண்டி, உன்னை ஒரு வழிபணத்தான வந்திருக்கேன், வர்றேன். ஐயோ தலைவலி தாங்கலையே, வந்துட்டியா? வந்துட்டேன். கொஞ்சம் காலை பிடிச்சு விடு. காலத்தானே பிடிக்கிறேன்டி, இன்னியோட உன் காலு ரப்பர் காலு. என்ன மத மதம் நிக்கிற, விரல நல்லா இழுத்து நெட்டி எடுத்து விடு. இழுக்கணுமா? இழுத்துருவோம். என்னடி பாக்குற, நீதான இழுக்கணும். அதான் ஜம்பு மாதிரி இழுக்கிறேன், இன்னும் இழுக்கவா? ஐயோ காலை விட்டுடு, என் காலை விட்டுடு. ஐயோ என் காலை விட்டுடு. பந்து இனிமேலாவது என் தங்கச்சிட்ட ஒழுங்கா நடந்துக்க. மறுபடியும் இது மாதிரி ஏதாச்சும் சேட்டை பண்ண மூஞ்சிய முழு பக்கம் வச்சிடும் ஜாக்கிரத. ஏன் காலைய பாக்குற? ஒண்ணும் இல்ல, ரப்பர் காலு சரியா போச்சான்னு பார்த்தேன். அப்ப வந்திருக்கிறது காயத்ரியா இல்ல வேற யாரோவா? கண்டுபிடிக்கிற. என்ன அதாவது உலகத்துக்கே படி அழுகிறவ நீ? பஞ்சுமெட்டையில படுக்காம இப்படி தரையில படுத்திருக்க? எங்க அண்ணன் பார்க்கடல படுக்கிறவரு, என் புருஷன் பனிமலையிலேயே படுக்கிறவரு. ஆனா நான் இடத்தை பார்த்து வாழறவல்ல, பக்தர்கள் இதயத்தை பார்த்து வாழறவன். உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. சரி எழுந்துரு. ஏன் சொல்ற? என் மடியில தலை வச்சு நிம்மதியா தூங்காதா? என்ன தூங்க வைக்கிறதுல உனக்கு இவ்வளவு ஆசையா? சரி தூங்க. பத்தினா நீதான்.
ஆண்டி பத்னி, சாதாரண பத்னி இல்ல, ஐஎஸ்ஐ முத்திரை பதித்த அக்மார்க் பத்னி. கங்கராச்சுலேஷன்ஸ், வாழ்க்கையில முதல் திருட்டு. குட், கீப் இட் அப். நம்ப முடியலையேடி, என் பேச்சுக்கு மரியாதையை கொடுத்து இவ்வளவு கச்சிதமா வேலையை முடிச்சிட்டிய. உங்க பேச்சு நான் எப்பவுமே கேட்பேன். என்ன நடக்கோ என்ன நடக்கோ, என் பொண்டாட்டி பத்தி நினைச்சா எனக்கு உடம்பெல்லாம் புல்லரிக்குது. இந்த ஒரு முறையாவது நீங்க என் பேச்சு கேளுங்களேன். உனக்கு சாப்பாட்டுல உப்பு மாதிரி, எனக்கு வாழ்க்கையில தப்பு புடிச்ச ஐட்டம், விட முடியாது. தயவு செஞ்சு அட்வைஸ் பண்ணி டயர்டாக்காது. வேணாங்க, ஆத்தா எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கா. ஆமா, ஆத்தா உட்காந்து எல்லா சேட்டலைட் டிவில பாத்துட்டு இருக்கா. நீ டெலிகாஸ்ட் பண்றியா? வந்துட்டியா? வா வா. உன் பேரு மறந்து போச்சே, புதுசா ஒரு பேர் வைக்கலாமா? திருடி. பேரு பொருத்தமா இருக்கா? மடியில படுக்க வச்ச, கடைசியில அடிமடியிலே கைய வச்சிட்டிய. அதான் என் பொட்டில இருந்து திருடினியே, அத சொன்னேன். நான் டிவி பாத்துட்டு இருக்கேன், சேட்டலைட் டிவி. நீயும் பாரு. கங்கராச்சுலேஷன்ஸ், வாழ்க்கையில முதல் திருட்டு. குட், கீப் இட் அப். ஆத்தா உட்காந்து எல்லா சேட்டலைட் டிவில பாத்துட்டு இருக்கா. நீ டெலிகாஸ்ட் பண்றியா? போயடி. நடந்தத பாத்து இப்ப நடக்கிறதையும் பாரு. என்ன சீதனம் கொடுக்க போற? சீதனமா? ஏன் கிட்டியா திடீர்னு கேக்குற? அதுக்கு இப்ப என்னமா அவசியம்? அவசியம் தாமா,
தாயே தன் பொண்ணோட குங்குமத்தை அழிக்கிற அதிசயம் இந்த வீட்டுல தானே நடக்குது. பொண்ணே தன் தாயை கொலைக்காரியா நினைக்கிற அதிசயமும் இந்த வீட்டுலதான் நடக்குது. நான் கனவு சொன்னேன், நான் நெஜத்து சொல்றேன். கண்ணாடி வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு கல்லெறிய கூடாதுமா. கல்லெறிஞ்சவன் உன் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறத மறக்க கூடாதுமா. நான் சொல்ல வந்ததை நீ புரிஞ்சுகிட்டியா? சரிமா, அங்க இருக்கிற ரெண்டுல ஏதாவது ஒண்ணு எனக்கு பரிசா சீதனமா உன் கையால கூட நீ எது கொடுத்தால வாங்கிக்கிற. நான் தீர்க்க சுமந்திரியா வாழணும்னு ஆசைப்பட்டா இந்த குங்குமத்தை எடுத்து எனக்கில்லவே. என் வாழ்க்கை இதோட முடிஞ்சு போகணும்னு நினைச்சா அந்த வெள்ள சிலையை எடுத்து எனக்கு கொடு. வெள்ள சேலையை கொடுக்கற அளவுக்கு இந்த சிவப்பு சேலைக்காரி ஒண்ணு கொடுமைக்காரி இல்ல. இந்த சாம்ராணி வாசகி சத்தியம் பண்ணி சொல்றேன், இந்த குங்குமம் நெத்தியில இருக்கிற வரைக்கும் என்னால உன் புருஷனுக்கு எந்த ஆபத்தும் வராது. இப்ப காயத்ரியோட பாஸ்போர்ட் என் கையில, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ ஜாதகமே என் கையில. அவதாரம் எடுத்து வந்திருக்கிற ஆதிபராசக்திக்கு என்னோட நிவேதி காணிக்க. நான் அவதாரமும் இல்ல, ஆதிபராசக்தியும் இல்ல, காயத்ரி. அமெரிக்கால இருந்து வந்திருக்கிற காயத்ரி. மாநில ரூபத்துல வந்தா தெய்வத்து கூட பொய் சொல்ற புத்தி வந்துருமா? நாடகத்தை ஆரம்பிச்சு வச்சு. நாடகமா? நானா? ஆமா, நீதான். உயிருக்கு உயிரா வளர்த்த என் பொண்ணு கெடுத்தானு அந்த சீமதா. அப்படி தடுத்திருந்த உன் ஆயுசோட வாழ வேண்டிய என் பொண்ணு அல்பாயுசுல போயிட்டாள். அப்படி தடுத்திருந்தா நான் இந்த பகலையை தொட்டிருக்க மாட்டேன். இந்த விளையாட்டுல எனக்கு தோல்வியே இல்லை. என்ன ஆடிட்டு இருக்கிறது நீயும் அந்த சீமதுரையும் தான். அவங்க கூட போதி இந்த ஏழையால ஜெயிக்க முடியாது. அதுக்காக தான் உன் கூட அவனை மோத வச்சு இப்ப இந்த ஆட்டத்தை ஏன் கட்டுப்பட்டு விட. விதிக்கு கட்டுப்பட்டவன் மனுஷன், நீ அந்த விதியையே கட்டுப்படுத்த பாக்குற முடிவு. சீமதோட அழிவு பலத்தால் அழிக்க முடியாதவனை புத்தியால் அழிக்க போறேன்.
விளையாட்டுக்கு சம்பந்தமே இல்லாத என் பக்தன் இறந்து போயிட்டானே, அது தப்பு இல்லையா? அப்பாவியான மீனா ஒரு அயோக்கியனுக்கு வாழ்க்கைப்பட்டு கஷ்டப்படுறாளே, அது தப்பு இல்லையா? நீ நெருப்ப நெருப்பால அணைக்கு பாக்குற, அந்த நெருப்பே உன்னை சுட்டுடும். எரியிற நெருப்புல குளிர்காய வந்தவனா, எந்த நெருப்பும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. நல்லா ஊதிவிட்ட பத்தி எரிய விட போறேன், சீமதோய சாம்பலாக்க போறேன். மீனா, ஆமா மீனா, காலையில இருந்து நீ ஒண்ணுமே சாப்பிடல, இந்த ஜூஸ் ஆது குடிமா? அம்மனுக்கு எலுமிச்சம்பழம் மாலை போட்டுட்டு வந்து அப்புறமா சாப்பிடுறேன். என்னடி உங்க வீட்டுல இருந்து சாம்பிராணி வசனம் வருது. சாம்பிராணி அது சந்திரமாவது, இந்த வீட்டுல இது பூஜை. உனக்கும் காயத்ருக்கும் கல்யாணம். Mm-hmm.
வெறியோட புறப்பட்டு உன் குங்குமம் என்ன தடுக்க இந்த காளிக்கே வேலியை போட்டுட்டியே. நடக்க கூடாத விபரீதம் நடக்க போகுது. இந்த பூமியும் தாங்காது, இந்த சாமியும் பொறுக்காது. நின்று நெருப்பா கொதிக்குது. செஞ்சு கொடுத்த சத்தியம் என்ன சோதிக்குது. ஆனா இன்னைக்கு ஒரு அசுரன் அழிய போறத எந்த சக்தியாலையும் தடுக்க முடியாது. அவர் ஏதோ ஒரு தப்பு பண்ண போறாருன்னு தெரியுது. அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். முடியாது முடியாது, நான் உங்களை போக விட மாட்டேன். இல்லைங்க, நான் கதவு திறக்க மாட்டேன். நீங்க போக கூடாது. இல்ல இல்ல, நான் கதவு திறக்க மாட்டேன். உலகத்துல எங்கே நடக்காத அதிசயம் இப்ப நடக்க போகுது. காளியம்மனுக்கு கல்யாணம், தாலி கட்ட போறவன் சீமத்தோட ஓ மகளை குடும்பப்படுத்த சொன்ன, உனக்கு கோபம் இல்ல. ஓ மகன கொலைய பண்ண சொன்ன, ஆனா நீ சீமத்தோட ஒண்ணும் பண்ணல. இவ்வளவு நடந்த நீ கண்ணும் காணாம இருக்க, உனக்கு எதுக்கு கண் மகன்? நீ கூடவே இருக்கலாம். கடைசியில உன் கழுத்திலே தாலி கட்ட சொல்லிட்டேன், இப்பவாது உனக்கு ரோஷம் வருமா? இப்ப சீமதோரிய தீர்த்து கட்ட போறியா, இல்ல அவன் கட்ட போற தாலிய எடுத்துக்க போறியா? சொல்லு என்ன பண்ண என் பிள்ளைய கொன்னவன பழி வாங்கறதுதான் இந்த தாய்க்கு தர்மம். ரெண்டு பேரை பழி வாங்கிட்டேன், மூணாவதா முக்கியமான ஒருத்தனை பழி வாங்கணும். அந்த காலம் நெருங்கிடுச்சு. பழி வாங்க போறியா? என்ன அத்த சொல்ற, யார பழி வாங்க போற? ஒரு பாவமும் அறியாத உங்க அண்ணனை கொன்னவன நான் பழி வாங்க போறேன். நெருப்புல உட்காந்து தரம் பண்ணிட்டு இருக்கேன். நான் நெருப்புல நிக்கிற மாதிரி தரம் செஞ்சிட்டு இருக்கேன். என்ன
என்ன பழிவாங்கிறதுக்கு அந்த கல்லைய மணி காயத்ரி ரூபத்துல வந்திருக்க. காளியாவது காயத்ரியாவது யாரும் உன்னை எதுவும் பண்ண முடியாது. நான் இருக்கேன். உன் மனைவி மீனாவை பலி கொடுக்க போற நாள் இன்னைக்கு. பலி கொடுக்கிறதுக்கு முன்னாடி காளி அம்மனோட கண்ணை கட்டணும். ராஜகாளியம்மன் கோவிலுக்கு போ. அம்மன் செல்லையில் இருக்கிற கண் மலரை தூண்டிட்டு அதனால எனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா. ஆபத்தை தடுக்கிற ஆண்டவன் இருக்கும் போது உனக்கு என்ன கவலை? நீ கண்மலரை தூண்டி இருக்கும் போது நான் மீனாவ கடத்திட்டு ஆரம்பிச்சு. Thank you.
நீ என் கூடவே இருக்கும் போது நான் உன்னை பார்க்க விரும்பல.
இப்ப பாக்கணும்னு நினைக்க போது எனக்கு கண்ணு இல்லம்மா. அம்மா நான் தப்பு பண்ணிட்டேம்மா, நிறைய பாவம் பண்ணிட்டேம்மா. திருந்திட்டேன், மன்னிச்சிருமா. தப்பு பண்ற புருஷனை எல்லாம் மனைவியோட தாலிதான் வேலியா இருந்து காப்பாத்துறேன். இப்பவும் உன் மனைவியோட தாலிக்காதான் ஒன்ன மன்னிக்கிறேன்.